நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கோலி படத்தில் இப்போ அமீர் கான் ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயம் தான் சோசியல் மீடியா முழுவதும் காட்டுத்தீ போல பரவிட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில முக்கியமான தகவல்களும் வெளியாயிட்ருக்கு. கோலி படத்தை வந்து சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க, லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். அந்த படத்துக்கும் மியூசிக் நம்ம அனிருத் தான். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கோலி படத்தோட படப்பிடிப்பு வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. போன வாரம் முழுக்க கூலி படத்தோட அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தெரிவிக்க விட்டுட்டு இருந்தாங்க. குறிப்பாக சொல்லணும்னா கூலி படத்தில் வந்து நாகார்ஜுனா நடிக்கிறாரு, அப்புறம் உபேந்திரா நடிக்கிறாரு, அப்புறம் சோபின் சாகிர் நடிக்கிறாரு, சத்யராஜ் நடிக்கிறாரு, ஸ்ருதிகாசன் நடிக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போது அஃபீஷியலாக இல்லாமல் அன்அஃபிஷியலாக வந்து அமீர்கானும் நடிக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகுது. விரைவில் இதை பற்றிய அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹிந்தியில் இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ண போகுது அப்படின்னு இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஹிந்தியில் வந்து 8 வாரம் கழித்து ஓடிடிக்கு கொடுக்குற படங்களை தான் அவங்க வந்து மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே சொல்லி தான் இந்த படத்தை வந்து ஹிந்தியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாக இருக்குது. அதனால் கண்டிப்பாக 1000 கோடி தமிழ் படமாக இந்த கூலி படம் இருக்கும் அப்படின்னு இப்போவே எல்லோரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஹிந்தியில் அதிகமாக கலெக்ட் பண்ணால் மட்டும்தான் ஒரு படத்துக்கு, அதாவது தமிழ் படத்துக்கு வந்து 1000 கோடி அப்படிங்கிறது வந்து சாத்தியமாகும். அப்படி ஒரு படமாக தான் கூலி படம் தயாராகிட்டுருக்கு. இது வந்து தலைவரோட ரசிகர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியையும் உற்சாகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது.